Welcome to Aari Gallery. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போறோம். இது ஒரு 3/4 ஸ்லீவ். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3/4 ஸ்லீவ்ல வந்துட்டு சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஒரு நார்மல் டிசைன் தான். ரொம்ப கிராண்ட் டிசைன் கிடையாது. பட் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஜரி தான் வந்து சாரியில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜரியவே நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோயிஷாக இல்லாமல் கொஞ்சம் நம்மளுக்கு லைட் ஷேட் இருக்க மாதிரி. நார்மலாக எப்பவும் போல் செயின் ஸ்டிச்சுக்குன்னு யூஸ் பண்ணுற நீடில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அயன் நீடில். இதில் கொஞ்சம் ஸ்பீட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நான் இந்த செயின் ஸ்டிச்சுக்கு இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம சுகர் பீட்ஸ் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, சேம் ஒர்க் தான். இந்த ப்ளவுஸோடைய கஸ்டமர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, மெட்டீரியல்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்டோன் செயின்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. பீட்ஸ் அண்ட் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைனும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்மலாக. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி போட போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு பீடாக கீழே விடாமல் ரெண்டு பீடுக்கு இடையில் த்ரெட்டில் செயின் போட்டிருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் 4 பீடு கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்பர் 4 யூஸ் பண்ணுவேன். நம்பர் 3 வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ லைட்டாக கூட தெரியாது நம்மளுக்கு நெக்லைன். ஸோ அதனால் நம்பர் 4 யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் 4 யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பீட்ஸுக்கு இடையில செயின் போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நம்பர் 4 நம்பர் ரவுண்ட் பீட்ஸில் வந்து போட்டு பழகிட்டீங்கன்னா சுகர் பீட்ஸில் போடுறது ரொம்ப ஈஸியாகிடும். சேம் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட் லைன் கொடுத்தாச்சு. சாரி கலர் த்ரெட்லேயும் ஒரு லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட போகிற ஒரு சின்ன சின்ன மோட்டிஃப்க்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சில், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, சேம் அதே மாதிரி ஹாஃப் இன்ச் ஒரு பாயிண்ட் இதே மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம போட போகிற ஒரு மோட்டிஃபோட சென்டர் பாயிண்ட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது. அதாவது இந்த ட்ராப் ஷேப் பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். லைட்டாக ஸ்லீவ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி க்ராஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடத்துல லாக் ஸ்டிச், அதாவது சென்டருக்கு கொண்டுட்டு போகணும். பட் இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக சென்டருக்கு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நம்ம ட்ராப் ஷேப் பீட் வச்சு மறுபடியும் லாக் ஸ்டிச். இந்த லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கீழே இறக்கி கொண்டுட்டு வர போகிறோம். ஏன்னா அது வந்து சென்டர் பீடு. இந்த சென்டர் பீடு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். ஸோ அதனால் மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு எகெயின் கீழே கொண்டுட்டு வரோம். இப்போ வந்து ஒரு சைடு போட்டோம். ஸோ அந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் பர்ஃபெக்டாக அதுக்கு நேராக நம்ம போட்டோம்னாவே போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ லைட்டாக மட்டும் சென்ட்ரல் ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மோட்டிஃபை வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லைன்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம எப்படி வந்து சென்டரில் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். பிகாஸ் ஒரு வேலையை முடித்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ வந்து அதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னா, த்ரெட்டு அண்ட் ஜம்கீஸ். ஜம்கீஸ்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஹெம்மிங் நீடில் போகிற மாதிரி இந்த த்ரெட்டு தான் வந்து சாரி கலர். அதை வந்து ஹெம்மிங் நீடிலில் நான் எடுத்திருக்கேன். ஒரு 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு அந்த நீடில் வந்து ஜம்கீஸ்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை நம்ம எப்பயும் போல் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி தான். பட் அது போடும்போது இடையில நம்ம அந்த ஜம்கீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டிசைன் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதில் வந்து சென்டர் மோட்டிஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது மேலே எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்குது. ஸோ நீடில் வந்து சின்னது. நம்மளுக்கு த்ரெட்டு வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அது கீழே நம்ம நீடில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிச்சுக்கு கீழேயும் அந்த கிளாத்துக்கு இதுக்கும் சென்ட்ரலையும் நமக்கு வந்து ஜம்கீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இதே சேம் இதை வந்து ஒரு மோட்டிஃபாக, அதாவது இந்த இப்போ நான் போட்டுட்ருக்க லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஜம்கீஸ் வச்சு பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு மோட்டிஃபாக போட்டு காமிச்சிருக்கேன். பட் அதை வந்து இந்த மாதிரி நெக் லைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணதில்லை, இதை ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் அதே மாதிரி இந்த நெக் லைன்ஸ் ஃபுல்லாகவே சேம் அதே மாதிரி தான். ஸோ லைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு அந்த நீடில் கீழே எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இடையில ஜம்கீஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நீடில் கீழே எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிக்கு விழுகாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப நீளமாக எடுக்காமல் த்ரெட் அளவாக எடுத்திங்கன்னா சிக்கு விழுகாது. இப்போ ஃபுல்லாக நம்ம கீழ் வழியாக நம்ம நீடில் எடுத்துட்டால் நம்மளுக்கு நாட் விழுந்துடும். ஸோ ஃபுல்லாகவே நம்ம சேம் இதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்லீவ் லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இன்னும் வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுக்கணும், அது நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஸோ அதனால் இது வந்து நான் ஒரு சென்டரில் வந்து சாரியில் இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டிஃப் வந்து மேங்கோ மோட்டிஃபுக்கு உள்ளே இருந்துச்சு. உங்களுக்கு மேங்கோ மோட்டிஃப் பிடிக்கல, ஸோ இந்த ஃப்ளார் மோட்டிஃப் மட்டும் கேட்டிருக்காங்க, அது ரொம்ப சிம்பிளாக த்ரெட் ஒர்க் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சென்டரில் நம்ம 6 பீடை வச்சுட்டு அதை சுற்றியும் சுகர் பீடு வைக்க போகிறோம். நம்ம 6 பீடு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு சென்ட்ரலில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இது நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பீடு தான் வைக்க போகிறோம், ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் நம்ம போட்டிருக்க அந்த சர்க்கிளுக்கு இது பர்ஃபெக்டாக பொருந்துதான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து இது இந்த மோட்டிஃபே வந்து பீட்ஸு அண்ட் த்ரெட் மட்டும் கேட்டுக்காங்க. ஸோ நம்ம த்ரெட்டால் தான் ஹைலைட் பண்ண போகிறோம். இப்போ சுகர் பீட்ஸ் வச்சுட்டு அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கலாம். இது எப்பயும் போல் நம்ம ரெண்டு ரெண்டு பீடாக கொடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ அது மட்டும் கொடுத்துட்டு நம்ம உள்ளே ஃபுல்லாக வந்து த்ரெட்டில் தான் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு வந்து இது அப்படியே ஆப்போசிட் கலர் நம்மளுக்கு சாரீ கலர், ஸோ அது கொஞ்சமாவது இருக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா ஸ்லீவ் லைனில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பீட்ஸால் ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சென்டர் மோட்டிஃபை வந்து கொஞ்சம் த்ரெட் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அது ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டோம். இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் தான், நான் வந்துட்டு எந்த ட்ராயிங்ஸும் பண்ணலை, இப்படி ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் இருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நேம் சொல்லுவோம், ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம போட போகிறது அந்த மாதிரி தான், பட் ரொம்ப நெருக்கமாக நான் போடுவேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சேம் அதே மாதிரி தான், அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும், மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கீழே த்ரெட் எடுத்துகிட்டு. மேலே வந்து நம்ம ஒரு லாக் ஸ்டிச்சே போடக்கூடாது, அப்படியே கீழேருந்து எடுத்துகிட்டு போன த்ரெட்டை மேலேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுதான் நம்மளுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நல்லாவே, நான் ஆன்லைன் கிளாஸில் சொன்ன மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்துட்டு நேம் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி அதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, சேம் தான். பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒன்றே ஒன்று மட்டும்தான், அதுதான் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச்சு அந்த மாதிரி நம்ம நிறைய நேம் சொல்லுவோம். ஸோ கீழே வரைக்கும் இதே ஒர்க் தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் பிரிச்சுட்டு மறுபடியும் கூட கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லைனா சென்டர் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா ஒரு லைன் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பீடை ஒட்டி ஸ்டிச் எடுத்திங்கன்னா தான் இது கொஞ்சம் அந்த கேப் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு அந்த சைடில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு லைட்டாக சின்ன கேப் இருக்க மாதிரி இருக்கும். அந்த கேப்பை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பீடை ஒட்டி தான் ஸ்டிச் போடணும். இதுக்கு மேலேயும் நம்ம ஜரியில் அவுட்லைன் கொடுக்கலாம், பட் நான் கொடுக்கல, பிகாஸ் இது வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக போட்டது டிசைன். ஸோ அதனால் அவங்க ரொம்ப எல்லாம் எதுவும் பண்ண வேணாம், ரொம்ப சிம்பிளாக பீடு ஒர்க்கும் த்ரெட் ஒர்க்கும் மட்டும் நல்லா தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நானும் சிம்பிளாக அதை அப்படியே கொடுத்துட்டேன். இன்னொரு ரீசன் என்னென்னா, பீடுக்கு மேலே நம்ம ஜரி கொடுத்தோன்னாவே அது தனியாக ஒரு மோட்டிஃபாக மாதிரி தெரியும், அதனுடைய அந்த ப்ளவுஸுடைய இது கலந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த பீடு ஹைலைட் ஆகணும்னா அந்த ஜரி கொடுக்காமல் இருந்தோன்னா அந்த பீடு நம்மளுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் அப்படியே விட்டுட்டேன்.
பிகாஸ் நம்ம இந்த இதில் எந்த ஸ்டோன்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ அந்த பீட் நம்மளுக்கு வந்து ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே அதை விட்டுட்டேன். பிளைனாக அவுட்லைன் கொடுக்கல. ஸோ சேம் இதே மாதிரி நம்மளுக்கு சென்ட்ரு வரைக்கும் பர்ஃபெக்டாக, அந்த சென்ட்ரு மேலேருந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ சேம் இதே மாதிரி தான் மற்ற நாலு பெட்டல்ஸும். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓவரால் புட்டாஸும் நான் போட்டுட்டேன். நம்பர் 4 பீட் வச்சு அதை சுற்றி நம்மளுக்கு சுகர் பீட் கொடுத்து ஓவரால் புட்டாஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி அவங்க கேட்ட மாதிரி ரொம்ப சிம்பிளாக சென்ட்ரல் ஒரு மோட்டிவ், சேம் அவங்க கேட்ட சேம் டிசைன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி 3/4 ஸ்லீவுக்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்ட்ரலாக நம்ம டிசைன் போட்டு கொடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீட்ஸ் வச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதே ப்ளவுஸுடைய பேக் நெக் பார்த்துக்கலாம். சேம் இதே ஒர்க்கு கண்டினியூவாக போட்டுட்டு ஓவரால் புட்டாஸ் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ சேம் ஒர்க் தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லீவ் காமிச்சிட்டேன், பிகாஸ் அதில் கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சென்ட்ரு மோட்டிஃப் அந்த மாதிரி. பட் இதில் நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம இந்த ஸ்லீவ் லைனில் போடுற சேம் மோட்டிஃப் தான் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.